தர்மராஜ் பிலிம்ஸ் வழங்கும் இக் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிநடை போடுகிறது. நம்மளுடைய சூப்பர் ஸ்டாருக்கு 71 வயசானாலும் அவரோட ஸ்டைல் மாறவே இல்லை. இன்றைக்கி நம்ம சூப்பர் ஸ்டாரோட உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை தான் சொல்ல போகிறேன். விகட நேர்கள் எல்லாருக்கும் ஒரு அழகான வணக்கம். நம்ம சூப்பர் ஸ்டார் ஆன்மீகம் மட்டும் இல்லாமல் அது தவிர உலக தலைவர்கள் தொடர்பான புத்தகங்கள் படிக்கிறதுக்கு பயங்கர ஆர்வமாக, அதே மாதிரி முள்ளும் மலரும் பார்த்துட்டு நம்மளுடைய டைரக்டர் பாலச்சந்தர் வந்து ஒரு லெட்டர் போட்டிருக்காரு, அந்த லெட்டரை இப்போ வரையும் பொக்கிசமாக அவர் வச்சுட்டு வர்றாருனா பாருங்களேன். நம்முடைய சூப்பர் ஸ்டார் நடித்த ஒரே ஆங்கில படம் பிளட் ஸ்டோன். இதில் ஃபஸ்ட்டு டைலாக் என்னென்னா, யுவர் ப்ராப்ளம் இஸ் பிளட் ஸ்டோன், வேர் இஸ் மை ப்ராப்ளம் இஸ் ஸ்டோமக் அப்படின்ற டைலாக் தான். அதே மாதிரி இவர் மீது ஒரு காலகட்டத்தில் ஆன்மீக விமர்சனம் வரும்போது, நான் ஆன்மீகவாதி தான் ஆனால் ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டும் அளவுக்கு இன்னும் உயரவில்லை, அந்த அளவுக்கு போகணும்னு எனக்கு விருப்பமும் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காரு பாபா. கதம் கதம். அதே மாதிரி பைரவி, இந்த படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு வந்து பட்டம் வைத்தது யார் அப்படின்னா கலைப்புலி தானு. இந்த படத்துக்கு அப்புறம் தான் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி விளம்பரமாயிருக்கு. அண்ட் நம்மளுடைய சூப்பர் ஸ்டாருக்கு எத்தனை மொழிகள் தெரியும்னு கேட்டால் ஆச்சரியமாயிருவீங்க. தமிழ், இங்கிலீஷ், கன்னடம், மராத்தி, மலையாளம், ஹிந்தி, தெலுங்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ மொழிகள் தெரியுது. அதே மாதிரி நம்முடைய சூப்பர் ஸ்டாரை வச்சு அதிக படம் டைரக்ட் பண்ண டைரக்டர் எஸ்பி முத்துராமன், 25 படங்கள், இதில் 7 படம் வந்து ஏவிஎம்மோட தயாரிப்பு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பல மொழிகள், குட்டி கதை, பொன்மொழிகள்னு சொல்லிட்டு 100க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் அவர் வீட்டில் இருக்குமா. இதில் படித்த பொன்மொழிகள் கதைகள்லாம் வந்து அவர் மேடையில் பயன்படுத்துவார்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி யார் தன்னை பார்க்க வந்தாலும், அது வயது கம்மியான ஆளாக இருந்தாலும், எழுந்து நின்று அவங்கள வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்ததுக்கு அப்புறம் தான் இவர் நம்ம சூப்பர் ஸ்டார் உட்காருவார். வேற மாதிரி தலைவா. அதே மாதிரி நம்ம தலைவரோட பர்த்டே அன்னைக்கு அவரோட ரசிகன் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அவர் வந்து இன்னைக்கு நான் ஏன் பிறந்தேன்னு சிந்திக்கிறதுக்கான நாள், இன்றைக்கி என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட என்னை விட்டு வாங்க தனியாக அப்படி இருக்கும்போது இன்றைக்கி வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீஸ் சொல்லியிருக்காரு. இப்படி ஒரு வித்தியாசமான பிறந்தநாளுக்கு விளக்கம் கொடுத்தது மட்டும் இல்லாமல், ஃப்ளைட்டை விட இவருக்கு ட்ரெயின் ட்ராவல் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. படையப்பா படம் வரையும் இவர் ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணியிருக்காருனா பாருங்களேன். அதே மாதிரி நம்முடைய சூப்பர் ஸ்டாரோட மருமகனான தனுஷ் இப்போ வரையும் நம்ம சூப்பர் ஸ்டாரை சார் அப்படின்னு தான் கூப்பிட்றாரு. அதே மாதிரி நம்ம சூப்பர் ஸ்டாரும் தனுஷ் அப்படின்னு தான் கூப்பிட்றாங்க. ஸோ அதே மாதிரி பாலச்சந்தர் சார் மேலே இவர் அளவு கடந்த மரியாதையும் அன்பும் வச்சிருக்காரு. அது எந்த அளவு அப்படின்னு அளந்து பார்த்தோம்னா, ஃபோன் வந்துச்சு அவர்கிட்ட இருந்து அப்படின்னா கூட எந்திரிச்சு நின்று தான் பேசுவாராம், தலைவா யூ ஆர் கிரேட். ஆனால் இப்போ இருக்கவங்க இருக்காங்க பாருங்கள், அத்தி அத்தி சரி விடுங்க. அதே மாதிரி நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் அடிக்கடி பேசக்கூடிய வார்த்தை என்ன, உச்சரிக்கக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா, ஃபைன் குட் ஃபைன் குட் அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவாராம். அதே மாதிரி அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அவங்களுடைய மகள்கள் கேட்டிருக்காங்க, ஏன் டேடி இவ்வளோ சிம்பிளாக இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, உங்கள் அப்பா தான் சூப்பர் ஸ்டார், எங்கள் அப்பா டிரைவர் தான் அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறேன். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் விகடனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தர்மராஜ் ஃபிலிம்ஸ் வழங்கும் சைக்கலாஜிக்கல் ஃபேண்டசி இக் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிநடை போடுகிறது.